முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ராஜாஜி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மதுவிலக்க பூர்ண மதுவிலக்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காந்திக்கும் ராஜாஜிக்கும் என்ன சம்பந்தம் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா இருந்து வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போனோம்னா இந்த அடிமை படையில அமாவாசை கேரக்டர் ஒண்ணு வரும் பாத்தீங்களா பிருத்ராஜாசு ஐயா அறுபத்தி ஆறாயிரம் கோடி இழப்போடுதான் நிதிஷ்குமார் அங்க கவர்மெண்ட் ரன் பண்றார் இதை பற்றி திருமாவளவன் மாநாடுல பேசினாரு நம்ம இருப்போம் இதோ பாருங்க கலைஞர் அப்படியே புகழ் பெறா பாருங்க நெருப்பு வலயத்துக்குள் வந்து நம்ம வந்து கற்பூரமா இருக்கிறதுனாலதான் தான் கலைஞர் தவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல கலைஞர் தான் ஓபன் பண்ணார்

எப்படி சொல்றது இப்ப திருமாவளம் வந்து வைக்கப்பட்ட ஒரு செக் அவருக்கு பெனிஃபிட் ஆச்சோ இல்லையோ பாவம் ஆனா வணக்கம் தற்போது நேற்று தமிழ்நாட்டுல உளுந்தூர்பேட்டையில் நடந்த மது மாநாடு அதாவது விடுதலைச் சிறுத்தை கட்சிகள் சார்பாக ஆரம்பிச்சிருந்த மது விளக்கு மாநாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை மது ஒழிப்பு மது விலக்கு அப்படின்னு என்னமோ பேரை வச்சு ஒரு மாநாடு திடீர்னு விடுதலை சத்துறை கட்சிகளுக்கு ஒரு ஞானோடு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு பாராட்டு பண்ணுறோம் ஆனால் அந்த மாநாடு அறிவித்தது வந்து திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு முன்பு அந்த மாநாடு ஒரு பெரிய ஒரு குறிக்கோள் இருந்தது சந்திப்பதற்கு பின்பு அந்த மாநாடோட குறிக்கோள் வேறு மாதிரி மாறிடுச்சு இந்த மாநாடு எதுக்கு நடத்துனாங்க அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நகைப்பா நகைச்சுவையாக பார்க்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாநாடு நடத்துகிறாங்க அக்டோபர் ரெண்டு ஏன்னா காந்திஜியை வந்து மதுக்காக பாராட் போராடினாரு ராஜாஜி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மது விளக்க பூர்ணம் மது விளக்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காந்திக்கும் ராஜாஜிக்கும் என்ன சம்பந்தம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கிட்டத்தட்ட ஆரம்பித்து இருபத்தஞ்சி ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு இவ்வளோ நாட்களில் அவருக்கு எதிராக ஒரு இடத்துல காந்தியை பற்றி எங்கன்னா சொல்லியிருக்காங்களா இல்லை காந்தியோடைய புகைப்படத்தை அவர்களுடைய மாநாட்டிலையோ இல்லை அவருடைய போஸ்டர்ஸ்லேயோ இல்லை அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்திலோ எங்கன்னா காந்தியோடய புகைப்படத்தையும் ராஜாஜி புகைப்படத்தையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா ஏன்னா ராஜாஜியை வந்து இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா முதிர்ந்து ராஜாஜி ச சக்கரவர்த்தியை வந்து இவங்க பார்க்குறதே அவர் வந்து ஆரியர் நாங்கள் திராவிடர் அவங்களாம் வந்து மேல்தட்டு மக்கள் நாங்கள் வந்து உழைக்கும் மக்கள் அப்படின்ற மாதிரி தான் இதனால் வரையும் சனாதனத்தை போக்குன்றதை வச்சு ஜாதியை வைத்து மேல்தட்டு கீழ்த்தட்டுன்ற மாதிரி இந்த பிரிவிதவானத்தை நோக்கி தான் பேசிகிட்டு இருந்த ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தா திடீர்னு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஞானவதி வருது காந்தி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி தான் வந்து இந்தியாவிலே மது ஒழுக்குக்காக போராடினார் அதனால் அவருடைய கொள்கையை ஏற்று நாங்கள் அன்னிக்கு தான் மது ஒழிப்பு மாநாடு வச்சுருக்கோம் அதுவும் மது ஒழிப்பு விடுதலை சித்தல் கட்சிகள் மகளிரர் மாநாடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ராஜாஜி வந்து தான் முதல் முதல் தமிழ்நாட்டுக்கு வந்து மதுவு பூர்ண மது கொண்டு வந்தார் அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பைத்தியகார்த்தமாக பைத்தியகாரங்களா அப்படின்ற மாதிரி சிந்தனை அவர்களுக்கு இருக்கா எனக்கு இன்னும் புரியலை இதனால் வரையும் இந்த இரண்டு தலைவர்களை தொடாமல் இன்னைக்கு ஏன் தொடர்றீங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஒன்று ரெண்டாவது என்ன ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போயிட்டு இப்போ பதினேழு நாள் இருந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எந்த சிலசலப்பு அண்ணமோ அஞ்ச மாட்டோம் அதிமுக எல்லாருக்கும் அழைப்பி விடுறோம் வாங்க மதவாத சக்தி பிஜேபி அப்புறம் இந்த ஜாதிவாத கட்சி பாட்டா மக்கள் கட்சி தவிர மிச்சம் எல்லாருக்கும் அழைப்பி விடுறோம் எல்லாரும் வாங்க இது சம்பந்தமாக எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை எல்லாம் ஆச்சரியப்பட்டோம் ஆஹா திருமாவளவன் வந்து நம்ம நம்ம திருமாவளவன் அண்ணன் வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறாரு மதுக்கடையில் மூட போகிறாரு இன்றைக்கி ஒரு பெரிய வீடியோ காலம் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி போனோடன இந்த அமை அடிமை அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் ஒன்று வரும் பார்த்திங்களா சத்யராஜ்காசு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்ற மாதிரி அப்படியே போய் பம்புறாரு அவர் பாருங்க ஸ்டாலின் வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து நம்ம எவ்வளோதான் ஒரு அரசியல் காற்புணர்ச்சியோடு அவரை எதிர்த்து பல வாத விவாதங்களில் பேசிகிட்டு இருந்தாலும் சூப்பராக ஒரு விஷயத்தை அழகாக பண்ணி விட்டார் எப்படி பாருங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடந்தே ஆகணும் அதில் நாங்களும் கலந்துப்போம் நீங்களும் கலந்துக்கிறீங்களா யோ நீதான் யார் மதுவிக்கிற நாங்களும் கலந்துப்போம் எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குண்ணா மதுவிக்கிறத நீ தான் நீங்கள் கலந்து என்ன பண்ண போகிறீங்க இல்லை இல்லை நாங்களும் கலந்துப்போம் யார் யார் கலந்துப்போங்க அரசு பாரதி ஒருவரை இளங்கவன் வந்து மது ஒழிப்பை பற்றி அவள் தான் பேசுவாங்கன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் மது ஒளி மதுவை விற்கிறது தமிழக அரசு மதுவை விற்று இங்கே இருக்கக்கூடிய முப்பது ப இங்கே நூறு பேரில் முப்பது பேர் மதுக்கு அடிமையாகிட்டோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கடையிலேருந்து நீங்கள் ஐயாயிரம் கடையாக ஆகிடுச்சு முப்பத்தையாயிரம் கோடி வருமானத்துலேருந்து நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை நோக்கி நகர்ந்துருச்சு மது ஆலைகளை நடத்துகிறது எல்லாம் திமுக அனுதாபிகள் தான் திமுகவோட ஆட்களே மது ஆலை நடத்துகிறாங்க இவ்வளவும் இருக்குது ஆனால் இவர் வாழின்ற ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாரு மது மது ஒழிப்பு மாநாடுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக ரெண்டு பேர் வருவோம் அவர் வச்சு செக் எப்படி பாருங்கள் திமுக திருமாவளவன் அப்படி வீரியமாக எஞ்சவரை அப்படியே பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணாங்க அதிமுக உள்ள என்றாச்சுன்னா ஒரு புது கூட்டணி வந்துடும் ஒரு பயம் வந்தோன்னா அதே ஆஃப் வண்டி திமுக உள்ள என்றான்னு அதிமுக வரமாட்டாங்களா இப்போ அதிமுக போகலாம் அந்த மாநாடு இவங்க கூட்டணி கட்சி இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் அதில் கலந்துருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் ம மற்ற கம்யூனிஸ்ட் ஆகட்டும் வேல்முருகன் கட்சி ஆகட்டும் இவங்க எல்லாம் அவங்க அந்தந்த கட்சி சார்பாக மகளிர்லாம் நேற்று மாநாட்டில் பேசியிருக்காங்க வரவேற்பக்கது அப்போ வீரியம் எங்கு மாறுது பாருங்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் அதிகாரம் போனாலும் பரவாயில்ல என் பதவி போனாலும் பரவாயில்ல மக்களுடைய நலன்தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அப்படியே பம்பி அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து மது ஒழிப்பு மாநாடை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வச்சிருக்காரு இன்றைக்கு வந்து இந்த மடையை அழகாக திருப்பி விட்டார் திரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் திருப்பி விட்டது இல்லாமல் அந்த அந்த டேனை மத்திய அரசு மேலே அவர் கிளிக்க வைக்கிறார் எப்படி அப்படின்னா தேசிய மது ஒழிப்பு கொள்கையை நீங்கள் வந்து அறிவிக்கணும் எப்படி தமிழ் இந்தியாவில் மொட்டை இருபத்தெட்டு மாநிலங்களில் ஏழு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இந்தியாவில் வந்து மதுவிலக்கு பெற்ற மாநிலம் மது விலக்கு நாங்கள் செயல்படுத்துவோம் எங்களுக்கு மதுவினால் வரக்கூடிய வருமானம் வேண்டாம் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நாங்கள் அரசாங்கம் நடத்த விரும்பவில்லை மதுவினால் எவ்வளோ விதவைகள் உருவாகிறாங்க இந்த நாட்டுக்கு இந்த இந்த எங்கள் மாநிலத்துக்கு அந்த விதவைகளை நாங்கள் வாழ வைக்க வேண்டும் அந்த தாய்மார்களோடைய தண்ணீர் கண்ணீரை நாங்கள் துடைக்க வேண்டும் சொல்லிட்டு குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு இருக்குது பீகார்ல பூர்ண மதுவிலக்கு இருக்கு தம்மா துண்டு ஊர் மிசோரம் சின்ன ஒரு வடகிழக்கு மாநிலம் மிசோரத்தில் இருக்கு நாகாலாந்தில் இருக்கு எல்லாத்துலயும் ஒரு பெரிய தீபகற்பம்னு சொல்கிற ஒரு தீவா இருக்கக்கூடிய லட்சத்தீவில் இருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் நாலு சின்ன ஸ்டேட்லையும் ஒரு யூனியன் பிரதேசிலையும் மதுவிலக்கு ஆல்ரெடி இருக்கு இதில் பீகார் வந்து மிகவும் பின்தங்கியப்பட்ட மாநிலம் கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் கோடி இழப்போடு தான் நிதிஷ்குமார் அங்கே கவர்மெண்ட் ரன் பண்ணுறார் இதை பற்றி திருமாவளவன் மாநாடுல பேசினாரு நம்ம வரவேற்போம் இதோ பாருங்கள் நான்கு மாநிலங்கள் தமிழ் இந்தியாவில் இருக்கிறது மது விளக்குல இதோ பாருங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் இருக்கிறது மது விளக்குல இதோ பாருங்கள் மது விளக்குல வந்து அறுபத்தி கோடி வந்து பீகார் அரசு இழக்கிறது குஜராத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி பணத்தை இழக்கிறது ஆனாலும் அங்கு வந்து மது விளக்கை பூர்ணமாக அமுல்படுத்தி அந்த அரசாங்கத்தை நல்லபடியாக நடத்தி மக்களுடைய துயர் துடைக்கிறார்கள் மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறார்கள் சொன்னா அது உண்மையான மதுவிலக்கு மாநாடு எப்படி திருப்பிறீங்க பாருங்க தேசிய மது விளக்கு கொள்கையை வரவேற்க வேண்டும் இது வந்து கலைஞர் அன்றைக்கே சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கலைஞர் மதுக்கடலை திறந்தார் அவரை எழுபத்தி நாலில் மூடினார் சுற்றி தீப சுற்றி நெருப்பு எரிகிறது நடுவில் கற்பூரமாக நாம் இருந்தால் பற்றி கொள்ளும் மது அப்படின்னா என்ன ஏன் கதை அது அவங்க என்ன சொல்லுவாருன்னா கர்நாடகாவில் மது வைக்குது பாண்டிச்சேரியில் மதுவிக்குது கேரளாவில் மதுவிக்குது ஆந்திராவில் மதுவிக்குது சுற்றி நெருப்பு வலயமாக இருக்குது நடுவில் கற்புமாக நாங்கள் நான் கற்புற மாதிரி நம்ம இருந்தால் கப்புன்னு வந்து பற்றிக்கும் அப்படின்னு கலைஞர் எந்த காலத்திலே சொன்னார் இப்போ இருக்கவும் எவனா ஒரு ஒரு கோட்டை வாங்கிறதுக்கு பாண்டிச்சேரி போவனா இப்போ இருக்க எவனா ஒரு கோட்டர் வாங்கிறதுக்கோ ஒரு ஃபுல்லு வாங்கிறதுக்கோ இங்கிருந்து கர்நாடகா போகணும் பைத்திகரனை இருக்கிறவங்களாம் அந்த எல்லைகள் இருக்கிறவங்க எவனோ ஒருத்தன் போவான் சென்னையிலேருந்து ஐதராபாட்னா பக்கத்து ஊரில் இருக்குது சென்னையிலேருந்து கர்நாடகா அரை மணி நேரம் ஜெர்னியாக இருக்குது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போனாவே மினிமம் நாலு மணி நேரம் ஆகுங்க சென்னையிலேருந்து கேரளா நீ ஒரு நைட்டில் போய் உட்காந்து நீங்கள் மது வாங்கிட்டு வருவீங்களா இதெல்லாம் இன்னும் பைத்தியகார்த்தோம் அதே இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடு கிடையாது இது வந்து மத்திய அரசை குறை சொல்வதற்கும் திமுகவுக்கு சொம்பு தூக்குற மாநாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பாதி பேர் வந்து ஆகஸ்ட் ரெண்டு அக்டோபர் ரெண்டு எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு வச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் குடிக்க விடாமல் தடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் வச்சார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே போகிற பேட்டிகளை போகிற விமிஸ்லேயே போகிற ரீல்ஸ்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சு தான் அங்கே உட்காந்துருக்காமல் போல இருக்கு அப்படி இருக்குது முதனாலே வாங்கி வச்சு குஷ்டானுங்க போல இருக்குது அது என்ன மாநாடுன்றது மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் தான் மதில் சொல்லணும் அது ஒரு பக்கம் இப்போ வந்து கலைஞர் அப்படியே புகழ் பாடுறாரு பாருங்க நெருப்பு வளையத்துக்குள்ள வந்து நம்ம வந்து கற்பூர மாதிரி இருக்கிறதுனால தான் கலைஞர் அதை தவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கலைஞர் தான் ஓப்பன் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கலைஞரை மூடிட்டார் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் மது அளிப்பு மாநாடு பற்றி பொது வழியில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க வந்து டா எம்ஜிஆர் வந்து சாராய ஆலய திறந்தாரு டாஸ்மார்க்கை வந்து ஜெயலலிதா அம்மா திறந்தாங்க அதை அரசுடைமையாக்கினாங்க இதை பற்றி தான் யாரும் பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லி சுற்றி சுற்றி கலைஞரை புகழ் பாடுற வேலையை அவர் பார்க்குறாரு இப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் திமுக என்ன சொல்கிறாங்க ம மதுவுளுக்கு மாநாடு நீங்கள் நடத்த போறீங்களா சரி நாங்கள் வந்து ரெண்டு பேரை அனுப்புகிறோம் யார் அனுப்புகிறோம் இல்லாடி திருமாவளவர்கள் கேட்கணும் ரெண்டு பேரும் நீங்கள் அனுப்புங்க எனக்கு வேறு யாரு வேணும் யாருங்க டிஆர் பாலு வேணும் வேறு யாருங்க ஜெகத் ரட்சகன் வேணும் ஏங்க ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் தான் ஏன் மது ஆலாலையே நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு எரியுதுன்னா கொல்லி எழுதுனா நெருப்பு அணுகினுவாங்க ஆலய நடத்துகிறவனை வாங்கி பூட்டு போட்டிங்கன்னா இங்கே சரக்கே வராது சரக்கே டாஸ்மார்க் இல்லை டாஸ்மார்க் இல்லைனா மது மது விற்பனைக்கு வேலையே இல்லை இவங்களே தயாரிப்பாங்களாம் இவங்களே டாஸ்மார்க் மூலம் டெண்டர் கொடுப்பாங்களாம் இவங்களே டாஸ்மார்க்கில் விற்பாங்களாம் இவங்களே கமிஷனை வாங்குவாங்களாம் அந்த கமிஷன் மூலம் இவங்களே எல்லாமே பண்ணுவாங்களாம் எல்லா விஷயங்களும் இவங்களே பண்ணிவிட்டு வெளியில வந்து மது ஒழிப்பு மாநாடு திமுக பங்கேற்கிறதுனா என்ன பைத்திய அர்த்தம் இருக்கக்கூடிய மக்கள் அறிவாளிகள் இருக்க மக்கள் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மது விற்பது திமுக உங்களுக்கான மதுவை தயாரிப்பது திமுக உங்களுக்கான மதுவை பொதுவழில் கொண்டு வந்து உங்கள் வாயில் ஊத்துவது திமுக நீங்கள் எவ்வளவு மது குடிச்சாலும் அதற்கான கமிஷனை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணமாகவும் ரொக்கமாகவும் சரக்காகவும் சம்பாதிக்கிற ஒரே கட்சி திமுக அப்போ வந்து நாங்க கேட்கறோம் திருமாவளவரில் நீங்க தான் மது ஒழிப்பு மேல மிகப்பெரிய ஆர்வமா இருக்கீங்களே ஏன் நீங்க ஜெகத் ரஷனுக்கு போய் ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க

மது பத்தி இங்க பேசக்கூடாது மது பத்தினா மது யாரும் நமக்கு மத்திய அரசாங்கம் தான் தடை பண்ணணும் இதுக்கு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் திருமாவளவன் இதே மாதிரி விஷயத்த சொன்னோன்னா நிர்மலா நிர்மலா பெரியசாமி மேடம் வந்து ஒரே கொட்டு நறுக்கு மண்டையிலே கொட்டினாங்க உங்கள் கூட்டணி கட்சி இந்தி கூட்டணியில் திமுக மதுவை வைத்து மக்கள் இங்கே அலாலப்பட்டிருக்காங்க போதை வசூல்கள் இங்கே அதிகமாக கிடைக்கிறது இன்னும் கேட்டால் திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் அதிகமாக போதை கடத்துக்கிறார்கள் சாதிக்கலிலிருந்தும் இப்ராஹிம்லேருந்து எல்லாமே திமுகவை சேர்ந்த நபர்கள் அதை முதல்ல முடிச்சுட்டு தேசிய மது கொள்கை இங்கே வாங்கன்னு சொல்லி நறுக்கும் ஒரு கொட்டு கொடுக்கோட்டாங்க ஆஃப் ஆகிட்டார் இப்போ வந்தவன மோடிஜி அவர்கள் சட்டத்தில் நாற்பத்தி ஏழாவதுடைய சட்டப்பிரிவை பார்க்க வேண்டும் உலக தமிழ்நாட்டு இந்தியாவில் தேசிய மதுகளுக்கு கொள்கை யாரும் அறிவிக்க வேண்டும் என்ன கூத்தியாது மாநில உரிமையா மது ஒரு மதுவை விற்பது ஒரு தமிழ்நாட்டுடைய அதிகபட்ச வருமானம் எங்கிருந்து வருது டாஸ்மார்க்ல வருது பத்திரப்பதிவுல வருது ஆர்டியோல வருது பெட்ரோல் டீசல் விலை வைக்கக்கூடிய அந்த அந்த மதிப்பு கூட்டு வரில வருது இது நாலு தான் பிரதான வருமானமாக ஸ்டேட் ஸ்டேட்டான வரிகள் மற்ற இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு அவங்களுடைய பர்சன்டேஜா எழுபது பர்சன்ட் உங்களுக்கு திருப்பி வருது அப்போ இந்த கொள்கையை தீ கொடுத்துட்டு தேசிய கல்விக் கொளையை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை அதை ஒத்துக்க மாட்டாங்க என்பதால இன்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்தால் அது தேசிய கொள்கை அது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் மோடி அரசாங்கம் எந்த கொள்கைகளை இப்போ அறிவிச்சாலும் அது ஒத்துக்க மாட்டாங்க தமிழக அரசு ஒத்துக்காது இப்போ விட சம்ஜ் ச சக்தி நிதி நிதி பற்றி பள்ளிக்கூட நிதியை பற்றி ஒரு பிரச்சனை வரப்போ நாங்கள் வந்து அவங்க மும்மொழி கொள்கை சொல்கிறாங்க நாங்கள் இருமொழி கொள்ளு தான் பண்ணுவோம் ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் மும்மொழி தான் படிக்க வைப்போம் எல்லோரும் மும்மொழி படிக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களும் கம்பல்சரி புத்திசாலியாக இருக்கக்கூடாது அறிவாளியாக வரக்கூடாது உடனே ஒரு புத்திசாலி ஒருத்தவர் சொல்லுவான் இங்கே பாருங்க சுந்தர பிச்சை எடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய ஓய்வு நீதிபதிகள் எடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய கல்வி அதி கல்வி கல்வியாளர் எடுத்துக்கோங்க இப்போ நோபல் பரிசு பெற்றவர்கள் எடுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் எடுத்துங்க அவங்கெல்லாம் அரசாங்க பள்ளியில் படித்தவர்கள் இவங்கெல்லாம் மேதாவியாக வரலையா இவங்களாம் டாக்டர் ஆகலையா இவங்கெல்லாம் இன்ஜினியர் ஆகலையா அடிப்படை தெரியாத அறி அறிவாளிங்க இவங்க ஏன்னா அந்த காலத்தில் ப்ரைவேட் ஸ்கூலே கிடையாதுயா நாலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சேன் நாங்கள் படிக்கிறப்ப பிரைவேட் ஸ்கூலே கிடையாது ஒரு ஸ்கூலே இல்லாத போய் எப்படி அவங்க போய் படிப்பான் அந்த காலத்தில் நீங்கள் பெரிய பெரிய மிராஸ்தார்கிற பசங்களும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கும் மற்ற பள்ளிக்கூடம் சேர்ந்த பசங்களும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கும் ஒரே காலேஜ் தான் படிப்பாங்க அன்றைக்கு கல்விக்கூடங்கள் கூடங்கள் கம்மி அன்றைக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாகணும் உடனே இதைக்கு மேற்கால் காட்டுறது ஒரு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாவின் இதற்கு மேற்கால் காட்டுவார் இது என்ன ஒரு காமெடி பணம் இருக்கிறவங்க மும்மு படிச்சுக்கலாம் பண இழுக்க குழுவை இருமுலுக் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேசிய கல்விக்குழுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனா தேசிய கல்வி மதுவிலக்கு வந்து மோடி அரசாங்கம் ஏற்படுத்தணும் ஏன்னா இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசம் ஒரே இருக்கு ஒரே அரசாங்கமா செயல்படுது கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி அது ஒரு ட்ராக்ல போகுது இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு ட்ராக்ல போறாரு இந்த பக்கம் பினராயி விஜயன் எங்கிட்டு போகிறாருன்னு அவருக்கே தெரியல இந்த பக்கம் சித்தராமையா மூடாவை பண்ணிவிட்டு இருப்பாரா இல்லையா லோக்தாயத்தில் இன்னைக்கு போயிட்டு இடத்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் குற்றமற்றோன்னு சொல்லிட்டு அது ஒன்று போகுது கார்கேக்கு ஒரு பிரச்சனை போகுது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ராக்ல எல்லாம் போயிட்டு இருக்கப்போ இதையெல்லாம் ஒழிச்சு முடிட்டு தேசிய மதுவிலக்கொள்ளையை கொண்டு வந்துட்டு அது மட்டும் கொண்டு வராம எல்லா மதுவில் எங்கெங்க பூர்ண மதுவிலுக்கு அமுல்படுத்துறாங்களோ அதுக்கெல்லாம் சிறப்பு சிறப்பு நிதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வச்சிருக்காரு இது வந்து என்ன தெரியுதுன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் வந்து இன்னும் மடையர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மிக மிக தெளிவானவர்கள் புத்திசாலிகள் இதே திருமாவளவன் அவர்கள் வந்து பூரண மதுவிலக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்து இந்த தி திமுக தான் ஐயாயிரம் மதுக்கடைகள் நடத்துகிறது திமுக தான் ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை சம்பாரித்து மக்களுடைய தாலியை அறுக்கிறது அப்படின்னு பொது வழியில் சொல்லி இந்த இந்த மதுக்கடைகளை திமுக அரசாங்கம் மூடவில்லை என்றால் நாங்கள் இந்தி கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் சொன்னால் நீ மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது அப்படியே அழுகிற அப்படியே பிள்ளையன் கிளி விட்டு தொட்டியிலும் ஆட்டி விடுவான் பாருங்க ஆனால் இப்போ அவருக்கு என்ன வருமானம் அவர் ஏடிஎம் கேஸ் கூப்பிட்டோம் என்ன பண்ணுறா என்ன தரியாத அங்கிட்டு போயிட்டா தரியாத அங்கிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு பயமுத்துனோடனே அப்படியே திமுக பண்ணிவிட்டு இப்போ இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பாவம் பலி ஆயிட்டார் அவர் தூக்கி வனத்துறை போட்டு இன்றைக்கி செழி இன தூக்கி இன்றைக்கி வந்து ஒரு பட்டியலின சகோதர உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு தான் இன்றைக்கு தான் கொடுத்துருக்கோம் அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா வந்து பாட்டாள மகள் கட்சியினோட ராம்தாஸ் வழங்கியிருக்காரு இருபத்தஞ்சு பேர் வன்னியர்கள் வந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க திமுகவில் ஆனால் வந்து அஞ்சு வன்னியர்கள் கூட நீங்கள் வந்து கொடுக்கல பர்சன்டேஜ் வைஸ் நாங்கள் லெஸ்ஸாக இருக்கும் அதேமாரி பதினஞ்சுலேருந்து இருபது பேர் வந்து பட்டியலின சகோதரர் இருக்காங்க ஆனால் நீங்கள் கொடுத்த வந்து நீங்கள் கொடுத்த அமைச்சர் பதவி ஒருத்தர் ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கைல் வெளியே அவர்களை தே இது தாழ்த்தப்படுறவுடைய அமைச்சரில் இருந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து இதோ மேலாண்மைன்னு சொல்லிட்டு வேறு அமைச்சர் பதவி போட்டிருக்காங்க அதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது ஏன்னா கையல்வீடி தாராபுரத்தில் முருகனை எதிர்த்து வென்றவர்கள் வந்து தேவேந்தருக்குள்ள வேளாளர் சேர்ந்தவங்க தேவேந்தருக்குழுந்த வேளாண் நாங்கள் பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறுவோன்னு முன்னாடியே சொன்னாலும் அவங்க பட்டியல் இனத்துக்கானவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே தூக்கிட்டு மதிவேந்தனை போட்டிருக்காங்க இப்போ எப்படி சொல்கிறது பாருங்களேன் இப்போ திருமாவளவன் வந்து திமுகவுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கு அவருக்கு பெனிஃபிட் ஆச்சோ இல்லையோ பாவம் ஆனால் தி திமுக இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர எம்எ சட்டசபை உறுப்பினருக்கு செம்ம பெனிஃபிட் அவங்க தான் இப்போ திருமாவளவன் கோயில் கட்டி கும்பிட்ணும் இல்லாட்டி இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ சேஞ்சஸ் நடக்காது கையில் கையெழு சேஞ்சாக இருக்க மாட்டாங்க செழியன்னு இன்றைக்கி மாற்றிருக்க மாட்டார் அப்போ இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு பட்டியலின சகோதரர்களை நாம் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் கையை விட்டுட்டு போனால் அவங்க பிச்சுக்கிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயத்தை ஒரு கிளியை திருமாவளவன் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கார் அதில் மாற்றலை ஆனால் அந்த பயத்தையும் கிளியும் நீங்கள் ஒரு சொந்த ஊரில் வந்து உங்கள் கட்சியை வளர்த்து நீங்கள் ஏற்படுத்திங்கன்னா நாங்கள் மறுக்க மாட்டோம் எங்களை மாதிரி இப்போ ஜனங்களுடைய உயிரில் விளையாடி எங்களை மாதிரி ஜனங்களை மதுவை கொடுக்க வைத்து ஏமாற்ற வைத்து அதன் மூலம் குளிர்காயில் இந்த கீழ்த்தரமான அரசியலிருந்து திருமாவளவன் அவர்கள் வெளிவர வேண்டும் மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறு கட்சிகளை சேர்ந்த பாதி பேர் குடிச்சிட்டு போட்ட கொண்டாட்ட மாநாடு